தூத்துக்குடியில் முதியவர் வெட்டி கொலை, செல்போன் தராததால் இளைஞர் வெறி செயல். தூத்துக்குடி மாவட்டம் மீனாட்சிப்பட்டி சாலை அருகே உள்ள ஓடைப்பள்ளத்தில் முதியவர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் உயிரிழந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அந்த முதியவர் நாகபத்திரன் என்பதும் கும்புக்காரன் பொட்டலை சேர்ந்த தங்கராஜ் என்ற வாலிபர்தான் அவரை வெட்டி கொலை செய்தார் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து நட்டாத்தி காட்டுப்பகுதியில் தலைமறைவாக இருந்த நாகராஜை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது. சம்பவத்தன்று முதியவரிடம் தங்கராஜ் பேசுவதற்காக செல்போன் கேட்டுள்ளார். அவர் தர மறுத்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த தங்கராஜ் முதியவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்து செல்போனை பறித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் தங்கராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செல்போனுக்காக முதியவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.